ஹீரோக்கிட்ட சொல்லணும்னு இருந்திருப்பா, இவா இல்லை பேச்சியம்மா, ஹீரோயின் தான் பேச்சியம்மாங்கிற மாதிரி. இருந்தாலும் ஹீரோக்கிட்ட சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பா. இதுக்காகனா இவளுக்கு சொல்லின்னு தோணியிருக்காது, அவன் கூட என்ஜாய் பண்ணணும்னு தோணியிருக்கும். அதோட அவனும் அவன் அம்மாவை பற்றி பேசினா, இவ தானே அம்மாவை பற்றி வர பேச்சு இழுத்துட்டா, அதனால இவளும் கில்ட்டியில் இல்லை வேணாம் இன்னைக்கு இந்த டாபிக் வேணாங்கிற மாதிரி இவளே மூடி மறைச்சிட்டு, சொல்லாதது ரைட்டு தானே, அவனும் கஷ்டத்தில் இருந்தா பரவ சொல்லிக்கலாங்கிற மாதிரி இவளே இவ மனசு தேத்திக்கிட்டு அங்கிருந்து போகிறான். ஹீரோ இங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் கால் பண்ணி, டே டே கால் எடுறாங்கிற மாதிரி சொல்கிறா. அவனும் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், யார் இதுங்கிற மாதிரி கேட்குறான். அவளும், நான் தான் உன் கூட வேலை பார்க்குறேன்னு இன்டென் பேச்சு அம்மா, அவ தாண்டா நாங்கிற மாதிரி சொல்கிறா. இவனும் எதுவுமே பேசாமல் என்னதான் சொல்ல வரங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். அவளும், டே டே உனக்கு தெரியுமா நான் யாருன்னு, உனக்கு தெரியுமா நான் உனக்கு யார் தெரியுமா, ஆ தெரியுமா நான் தாண்டா பேச்சு அம்மான்னு காலை கட் பண்ணிடுறா. இவனும் என்னதுங்கிற மாதிரி கேட்குறான். காலையில் சொன்னவோ ரெடி ஆகிட்டு வர, அங்கே ஹீரோயின் என்னன்னா இன்னும் ரெடி ஆகாமல் அங்கிட்டு இங்கிட்டு குட்டிக்காரன் அடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் பார்த்தாம வாஷ்ரூமில் போய் வாமிட் வாமிட்டு அவர் எடுத்துட்டு இருக்கா. சொன்னாவும், எந்த நைட்டு அப்படி குடிச்சிட்டு வந்த, எனக்கே தெரிலடி நான் எதுக்கு குடிச்சேன்னு எனக்கு தெரில, ஆ தெரிஞ்சிட்டுடி அந்த கோசலையெல்லாம் தாண்டி குடித்தேன், ஐயோ நல்லா குடிச்சேன்டி, அந்த ஒரு பையன் தாண்டி என்னை காப்பாத்தினங்கிற மாதிரி இவ அந்த சேகர் பையில நல்ல ஃப்ரெண்டுன்னெலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறா. அம்மா நேற்று நைட்டு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி இவ்வளோ கேட்க, நேற்று என்னெல்லாம் ஆகக்கூடாது அது எல்லாமே ஆக்கிட்டடிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னடி நடந்துச்சுங்கிற மாதிரி இவ்வளோ துருவி துருவி கேட்க அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி சேகர் பையன் இருக்காமல அவனும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் ஹீரோயினை ஒப்படைச்சிட்டு போயிருப்பான். அவனும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு ஹீரோயினை லைக் கட்டுப்படுத்த முடியாமல் அவனு திரண்டிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டியும் ரொம்ப கத்திட்டு இருக்கா, என்ன சவுண்டு என்ன சவுண்டு இடியாங்கிற மாதிரி. இவங்களும் எப்படியாச்சும் ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்காங்க. ஆனால் ஹீரோயின் இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு போக விடாம அங்கிட்டு இங்கிட்டுன்னு அடம் பிடிச்சி அவங்க மண்டையை பிடிச்சி இழுத்து எல்லா வேலையும் பார்க்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு அது அவளுக்கு ஞாபகம் வர வந்தவன வாயில் குடிச்சிட்டு இருந்த தண்ணியை கொப்பளிச்சுட்டு, என்னது நான் அதை பண்ணனா, நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேனே, நான் என்ன லூஸாங்கிற மாதிரி அவளை கேட்டுக்கிறா. இனிமேல் நான் குடிக்க கூடாதுடி, குடிச்ச லூஸ் மாதிரி ஆயிடுறேன்டிங்கிற மாதிரி இவளை சொல்லிட்டு இருக்க. அவளும், ஆ புரிஞ்சா சரிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆமாம் நீ என்ன இன்னைக்கு பேண்ட் போட்டிருக்கங்கிற மாதிரி ஹீரோயினு கேட்க, அவளும் ஹீரோ சொல்லியிருப்பான், ஏன் இப்படி ஸ்கர்ட் போட்டிருக்கேன், இந்த குளிர் நேரத்தில் பேண்ட் மாதிரி ஏதாச்சும் போடலாம்லாங்கிற மாதிரி. அதை யோசிச்சு தான் இவளும் பேண்ட் போட்டிருப்பா. அதை ஹீரோயின் கிட்ட சொல்லாமல், இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போகிறா. ஹீரோயினும், எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, எனக்கு வர வர எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டுக்கு, நான் வயசாகிட்டே போகுது போல எனக்கு அப்படின்னு இவளும் புலம்பிட்டுருக்கா. இவள் ஃப்ரெண்டு இதுக்கு இப்போ ஹீரோ பேண்ட் போட சொன்னனால தான் இவள் போட்டாங்கிறத ஹீரோயின் கிட்ட சொல்லலன்னு தெரில. ஐ திங்க் ஹீரோயின் வேற சொல்லிட்டு இருந்திருப்பாள், அவனை பத்தி சொல்லாத முத்துப்பாண்டியை பத்தி சொல்லாதங்கிற மாதிரி, அதனால இவ கேட்காம இருந்திருப்பாளோ என்னமோ. அப்புறம் ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க சிக்னலில் தான் இவளுக்கு ஞாபகம் வருது, நைட் ஏதோ இவ உளம்பிட்டு வச்சிருக்கான்னு. அந்த சமயம் சேகரும் அங்கே வர அவனை பிடிச்சி, டே டே என்னத்து நைட் என்னடா இருந்துச்சுங்கிற மாதிரி கேட்க, இல்லை நீ பாஸ்கிட்ட கால் பண்ண அவ்வளோதான், என்னத்தை பாஸ்கிட்ட கால் பண்ணினா, என்னதான் சொன்னேன் என்னடா சொன்னேன் சொல்லுடா சொல்லுடா, நீ பாஸ்கிட்ட கால் பண்ணி நீ தான் பேச்சியம்மான்னு சொன்ன. ஆமாம் வேற என்ன சொன்னேன், அப்புறம் நீ அவர் கூட சைல்டுஹுட்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரிலாம் சொன்னுன்னு சொல்கிறான். இவ்வளோ என்னது அது போய் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேனா என்னங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை நீ அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலை, நீ ஜஸ்ட் பேச்சியம்மா தான் என் பேருங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன், ஏன்னா அவரே காலை கட் பண்ணிட்டார், நீனும் கட் பண்ணலங்கிற மாதிரி சொல்றான்போது வந்து ஒரு கிளைண்ட்டை நம்ம ஹீரோ பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தோம்ல, அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்துட்டு நைட்டு இன்னைக்கு டின்னரும் பார்ட்டியும் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களும், ஐயா ஜாலி இன்னைக்கு வாசியில் சாப்பிட்லாங்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் அப்போ பார்த்து மேனேஜரும் ஹீரோயின் கிட்டே ஃபைல்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்டே ஒப்படைக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளும், ஐயோ ஃபைல்ஸை நான் ஒப்படைக்கணும், அதுவும் அவங்க கிட்டேயா, ஆறு ஓர பண்ணுவானே இந்த முத்து பாண்டியை எப்படி நான் பார்க்குறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளவு பயத்துல நடுங்கிக்கிட்டே ஃபைல்ஸையும் கொண்டு போக, அங்க அவன் என்னன்னா, நல்லா ஒர்க் பண்ணிருக்க, அதோட நேத்து நீ என்ன டிராப் பண்ண வந்த சீன் எல்லாம் மறந்துருங்கிற மாதிரி சொல்லி, இனிமே அப்படிலாம் நடக்காத மாதிரி பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாகிறது, இவர் என்ன மாத்தி மாத்தி ரொம்ப
புகழ்றாரு. ஐயோ இவனுக்கு என்னாச்சு, மண்டையில் கிண்டல் அடிபட்டுட்டாங்கிற மாதிரி இவன் இப்போ தான் யோசிக்கிறான். இவனுக்கெல்லாம் மண்டையில் அடிபட்டிருந்தா தான் நல்லா பிஹேவ் பண்ணுவாங்கிற மாதிரி. அப்போ அவனும் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். அது என்னதுன்னா, இவன் எப்போவும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போவாங்க, அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கும் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் உள்ள தண்ணியை தான் குடிப்பான் காஃபிக்கு பதில. எப்பவும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அதனால ஒரு நாள் அவங்களும் இவன் கண்டிப்பாக இந்த பாட்டில் உள்ள தண்ணியை தான் குடிப்பான் எடுத்துங்கிற மாதிரி யோசிச்சு அந்த பாட்டில் உள்ள தண்ணியை லைக் அந்த பாட்டை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. அடுத்தலாம் இவனும் காஃபி எடுத்துட்டு குடிச்சிட்டு அவங்கள பற்றி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பான். அடுத்த நாளும் அதே காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பான். அங்கேயும் திருப்பியும் பாட்டை தான் எடுத்து குடிக்க போகிறான். அவங்களும் அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, எப்பா நீங்கள் வேலையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியுது, நீங்கள் ரொம்ப வேலை லைக் வேலை பார்க்குறவங்க ரொம்ப படிப்பாளிங்கிற மாதிரி தெரியுது, ஆனாலும் நீங்கள் மற்றவங்க கூப்பிடும்போது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலான்னு சொல்கிறாங்க. இவனும் ஏன் அப்படின்னு கேட்க, இல்லை நான் உங்களை நிறைய தடவை கூப்பிட்ருக்கேன், நீங்கள் இந்த பாட்டில் உள்ள தண்ணியை குடிக்காதீங்கிற மாதிரி, ஆனால் நீங்கள் அந்த பாட்டில் உள்ள தண்ணியை காஃபின்னு நினச்சி குடிச்சிக்கிட்டே வேலையை பார்த்துட்ருப்பீங்க, மிடில் வரைய பயமாக இருக்கும், நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன், நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டீங்க, எனக்கு கண்டுக்கவும் மாட்டீங்க, என்னை மதிக்கவே மாட்டீங்க, அதுக்காக தான் எனக்கு புரியுது நீங்கள் ரொம்ப வேலை பார்க்கீங்கன்னு, ஆனால் கொஞ்சம் எங்களை மதித்தா நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவனும், என்னது நான் இவங்களை மதிக்கலையா, இவங்க கூப்பிட்டு நான் பார்க்கலன்னா என்னை மதிக்கலன்னு நினைக்காங்களா, நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டாங்கன்னா என் காதில் கேட்கல, இது எப்படி நான் மதிக்கலைங்கிற மாதிரி ஆகுங்கிற மாதிரி யோசிச்சு தான் ஹீரோயினும் அது இருந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பாள், லைக் மதிக்கலை அதனால தான் ஒன்றா நம்பர் ஏர்போர்ட்டுக்கு போனேங்கிற மாதிரிலாம். அதெல்லாம் யோசிச்சு தான் ஹீரோயின் கிட்ட சாரியும் கேட்டிருப்பான் இன்டெரக்டாக. அது ஹீரோயினும் அவள் பிளேஸில் உட்காந்து நினச்சிட்டு சாரிலாம் கேட்டிருக்கானேங்கிற மாதிரி அவனை பார்க்க, அவன் என்னென்னா டப்புன்னு க்ளோஸ் பண்ணி விட்டுருதான் அந்த கர்டன்ஸை. இவளும், இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் நம்மளை கழிவு ஊற்றுவான், இப்போ என்னென்னா கழிவு ஊற்றாமல் புதுசாக இன்டெரக்டாக இக்னோர் பண்ணுறாராம், ஏதாச்சும் புதுசு புதுசாக என்ன கடிச்சு வையப்பா அப்படின்னு இவளும் காயங்களோட பாவமாக சோகமாக உட்காந்துருக்கா. அடுத்துல ராத்திரியும் ஆகுது. ராத்திரி இவங்க எல்லாருமே பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயம் இந்த மேனேஜரும் ஹீரோவை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் குடிங்க குடிங்க குடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் வேணா வேணும்னு இவ்வளோ சொல்லி பார்க்குறான். இவங்க வேலை பார்க்குறவங்க வர சொல்கிறாங்கள, இவனும் அவங்களுக்காக லைக் அவங்கள புஷ் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அதனால் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி தானே இவன் சுற்றிட்டுருக்கான். அதனால இவங்க பேச்சு இப்ப நம்ம கேட்கலனா இவங்க நம்ம பேச்சு ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்கன்னு யோசிச்சு சரின்னு குடிச்சு தொலைச்சிடறான். குடிச்சிட்டு வெளியவும் வரான். நம்ம சேகரும் ஹீரோயினுமே குடிச்சு முடிச்சுட்டு நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வெளியவும் வர, அங்க இவங்க கண்ணு முன்னாடியே ஹீரோவும் மலக்கப்படுத்துறான். இவங்களும், இவன் எதுக்கு இந்த இடத்துல படுத்தான், வீட்டுல இடம் இல்லையா என்னங்கிற மாதிரி இவங்களும் அவன் பக்கத்துல போய் பார்க்க, அங்க அவன் என்னன்னா மூச்சுலாம் இருக்கு ஆனா பேச்சு இல்லாம கிடக்கான். ஐயோ இவனுக்கு என்னாச்சு, குடிச்சா இப்படிதான் இவருக்கு ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இவனும் முதுகலை போட்டுட்டு வீட்டில் தூங்க போட்டுலாங்கிற மாதிரி முதுகலை ஏற்றி கொண்டுட்டு வரான். அதுவும் ஹீரோயின் தான் சொல்லியிருப்பா, இப்படி முதுகலை கொண்டுட்டு வா, வேற வழி இல்லை, நம்ம பாஸை நம்ம தான் காப்பாத்தியாகணுங்கிற மாதிரிலாம். அதனால இவனும் அப்படி கொண்டுட்டு வரான். அங்கே என்னன்னா பாஸ்வேர்டு தெரியல. இவனும் முதுகலையே வச்சுக்கிட்டு எடி பாஸ்வேர்டை போட்டு அந்த கதவை துரடி துரடின்னு நிற்கிறான். ஆனால் இவங்களால திறக்க முடியல. அப்போ காடு ஒன்று அவங்ககிட்ட இருக்கிறது, அப்போ தான் இவங்க மண்டிக்கு வருது. இவனும் காடை எடுத்துட்டு திறக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் இவளால் முடியல. அவனும் காடை வச்சா மட்டும் பார்த்தாது, டோரையும் ஓப்பன் பண்ணணும், நாயை இல்லை டோரை ஓப்பன் பண்ணணும்னு தேவையில்லடா, அடியே நான் இவனை வர சம்மந்துட்டு இருக்கேன், ப்ளீஸ் டி டோரை ஓப்பன் பண்ணிடுன்னு சொல்லு. அவளும் டோர் ஓப்பன் பண்ணுறத திறந்துருது. இதை தானடி இவ்வளோ நேரம் சொன்னேன், காடை வச்சா மட்டும் எப்படி டோர் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி இவனும் நல்லா கத்திட்டே வரான். இவளோட லூசுத்தனத்தை எங்கே கட்டணும்னு தெரில, நிலமை புரியாமல் இவள் லூஸாக இருக்காளேங்கிற மாதிரி அவனையும் யோசிச்சுட்டு நல்லா ஹீரோ அங்கே உள்ள சோஃபாலையும் படுக்க போட்டுட்டு, அப்பா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்கு, சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வாங்குற மாதிரி கேட்குறான். இவளும், அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து தண்ணியெலாம் எடுத்து குடிக்கிற அதெல்லாம் தப்புங்கிற மாதிரி சொல்கிறா. அடியே அடித்து கொண்டு போகிறேன்டி, ஏன்டி என் நிலமை புரியாமல் நீ விளாண்டுட்டு இருக்க, இப்போ தண்ணி கொண்டு வாடி, செத்துக்கிட்டு போயிட போகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் சிறு சிறு எடுத்துகிட்டு வரேன்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே என்னென்னா சாப்பாடு எதுவுமே இல்லை, ஜூஸு லைக் தண்ணி பாட்டில்னு மட்டும்தான் இருக்குது. இவளும் சாப்பிடுவானா இல்லையாங்கிற மாதிரி அவன் மேலே அக்கறை வந்துடுது நம்ம ஹீரோ மேலே. அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியவும் வராங்க. இவளுக்கு மண்டை ஃபுல்லாக அவன் சாப்பிட்ருப்பானா இல்லையா, என்னதான் ஆயிருக்கும், எதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த சாப்பாடும் இல்லை,
எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை, ஃப்ரூட்ஸும் இல்லையே, என்னதான் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி அதே மண்டிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம சேகர் பையலும் டப்புன்னு அவளை கூப்பிட்றான். இவ்வளோ என்னடா அவன் பிரச்சனைங்கிற மாதிரி கேட்குறா. இப்போ எதுக்கு கத்துற நீ? இப்போ எதையை பற்றியும் யோசிச்சுட்டு வாரு, அதனால தான் என்னை பார்த்து கத்துற. எதை பற்றி யோசிச்சுட்டு வந்து சொல்லு, சொல்லுங்க சொல்லுங்கிற மாதிரி கேட்குறான். இவ்வளோ உனக்கு என்னடா பிரச்சனை? லூசாரா நீ? எதுக்கு இப்படி லூஸு மாதிரி கேட்டுட்டு இருக்க? எதுக்கு இத்தனை லூஸு? என்னாச்சு உனக்குங்கிற மாதிரி கேட்குறான். ஆ, என்ன ஆகணும்? உன்னால தான் அந்த பாஸ் பையக்கிட்டே நான் கால் அன்னைக்கு திட்டு வாங்கினேன். நீ அனுப்பாமல் இருந்திருந்தா வேற யாராச்சும் டிரைவராக போயிருப்பாங்க, எனக்கு எப்படி திட்டு வந்திருக்கும்? அவங்களுக்கு தானே திட்டு வந்திருக்கும். ஏன் வேணுனுக்கே நான் பண்ணேன் இப்படி? நான் கஷ்டப்படுறேன் தானே இப்படி பண்ணேங்கிற மாதிரி கேட்குறான். அவனும் இல்லை, நீ பார்க்க என் தங்கச்சி மாதிரி இருந்தா, அதான் நான் கூட விளாண்டேன். என்னது, நான் பார்க்க தங்கச்சி மாதிரி இருக்கேனா? நீ பார்க்க எனக்கு அண்ணன் ஒப்பா மாதிரிலாம் இல்லை. ஓகே, தங்கச்சிலாம் உன் வீட்டோட வச்சுக்கோ, உன் தங்கச்சி கூட விளாண்டுக்கோ, ஏன் கூடலாம் விளையாடாத? இல்லை, என் தங்கச்சி 6 வயசாக இருக்கும்போதே இறந்துட்டா, அதனால என்னால் அவ கூட விளையாட முடியாதுன்னு சொல்கிறான். இவளும் என்னது இறந்துட்டாளா? ஐயோ சாரிடா சாரிடா, மன்னிச்சுக்கோடா, நான் தெரியாமல் இப்படி பேசிட்டேன்டா, மன்னிச்சுக்கோடாங்கிற மாதிரி இவளும் மன்னிப்பு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லைன்னு அவனும் கண்டுக்காத மாதிரி அவளை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அங்கே போகிறான். இவளும் ஐயோ மன்னிச்சுக்கோடா மன்னிச்சுக்கோடான்னு பின்னாடி போகிறான். அவன் என்ன ஸ்பீடு அங்கேருந்து கோவத்தில் போயிடுறான். இவன் வேற இவன்ட்டு இப்போ இனிமே எப்படி நான் மன்னிப்பு கேட்பேன்? ஃபோன் எங்கே ஃபோன் எங்கே? இவன்ட்டு கால்லையாச்சும் மன்னிப்பு கேட்போங்கிற மாதிரி இவ்வளோ ஃபோன் எடுக்க பார்க்குறேன். ஃபோனே இல்லை. ஐயோ ஃபோன் எங்கே போச்சு? சேகர் கையிலே விட்டுட்டேனோ? இல்லை இல்லை அப்படின்னு அப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். ஹீரோட வீட்லேயே வச்சுட்டு வந்ததை. ஐயோ அவன் வீட்டில எல்லாம் மாட்டிக்கிச்சின்னு திருப்பியும் ஹீரோட வீட்டுக்கும் போக அங்கே ஃபோனும் இருக்குது. இவளும் எடுத்துட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது அங்கே இவங்க இவளும் லைக் அவனுமே சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பசில்ஸை சால்வ் பண்ணியிருப்பாங்களே, அந்த பசில்ஸை பார்த்தோன்னா அங்கேயே நின்றுடுறா. அவளுக்கு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் மண்டிக்குள்ளே வந்து வந்து போகுது. அவளும் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கு. டப்புன்னு அங்கே ஒருத்தனும் வந்து என்ன பண்ணுறேங்கிற மாதிரி கேட்குறான். இவ்வளோ பயத்தில் கீழே விழ அங்கே பசில்ஸும் கீழே விழுந்து கண்ணாடியாக போயிடுது உடஞ்சி. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துடலாம். சரி, போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமாக ஹை பை போட்டுருங்க. டாட்டா.